بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. தென்காசியில் இருந்து முகமது ஹுசேன் என்பவர் கேட்குறார். அவருடைய கேள்வியை பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தென்காசியிலிருந்து முகமது ஹுசேன். என்னோட கேள்வி, முஸ்லீமில் 5734 ஹதீஸ். அந்த ஹதீஸில் வந்து அல்லாஹ்வின் தூதர் வந்து, நான் கூறுவதை எழுதி வைக்காதீர்கள், குர்ஆன் தவிர மற்றதை என்னிடமிருந்து எவரேனும் எழுதி வைத்திருந்தால் அதை அழித்து விடட்டும், என்னை பற்றி அறிவீங்கள் தவறில்லை, இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. அப்போ இந்த ஹதீஸில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அவர்களை பற்றி எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் கிரந்தங்கள், அது வந்து எழுதினது தவறு அப்படிங்கிற மாதிரி எனக்கு விளங்குத. இதனுடைய இந்த ஹதீஸினுடைய உண்மையான விளக்கம் என்ன? குர்ஆன் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சாதகமாக இந்த ஹதீஸ் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். இதை பற்றியாக உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கினா நல்லாயிருக்கும். அதாவது ஹதீஸுகள் எழுதுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செஞ்சிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்போ ஹதீஸ் நூல்களை ஏன் எழுதினாங்க? இந்த புகாரி முஸ்லீம்ன்ற நூல்கள்லாம் வருது, அதெல்லாம் ஹதீஸை எழுத போய் தான் நமக்கு நூலாக கிடைக்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் ஹதீஸை எழுதுவதை தடுத்தார்கள் என்கிற ஒரு செய்தி முஸ்லீம் என்கிற நூலில் இருக்கிறது, இந்த இருக்குன்னு எடுத்து என்கிட்ட காட்டினார்கள். அப்படி ஒரு தடை இருக்கும் பொழுது நம்ம வந்து குர்ஆனை மட்டும்தான் எழுதணும், ஹதீஸை எழுதக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சகோருடைய கேள்வி. இப்படி ஹதீஸ் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அந்த ஹதீஸ் இருக்குது என்பதை நம்ம எப்படி விளங்கணும் என்று கேட்டால், ஒரு சில கட்டளைகள் வந்து அனைவருக்கும் போடப்பட்ட கட்டளையாக இருக்கும். அனைவருக்கும் போட்ட கட்டளையாக இருந்தால் அனைவருமே கடைபிடிக்க வேண்டும். சில கட்டளைகள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள், நபிகள் நாயகத்துடைய சில கட்டளைகள் ஒரு குறிப்பிட்ட துறையைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் போடப்பட்ட கட்டளையாக இருக்கும். அந்த கட்டளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் அது தடையாகுமே தவிர அந்த துறை அல்லாத மற்றவர்களுக்கு வந்து அந்த தடை வந்து வராது. இப்போ ஹதீஸு எழுதுறதையே இஸ்லாம் வந்து மறுக்குதான்னு கேட்டால் இல்லை. இதை சொன்னாங்க, நபிகள் நாயகம் சொன்னார்கள். யாருக்கு சொன்னார்கள்னு கேட்டால், குர்ஆன் நபிகள் நாயகத்து குர்ஆன் இறங்கும் இல்லையா? குர்ஆன் வந்த உடனே நபிகள் நாயகத்துக்கு எழுத படிக்க தெரியாது, மனசில் மரணம் செஞ்சுக்கிடுவாங்க. செஞ்சதை அதை வந்து ஒரு எடுத்திருக்கடம் ஆக்கணும் என்பதற்காக வேண்டி அதை எழுதுவதற்கென்று சிலரை தேர்வு செய்து வைத்திருந்தார்கள். அந்த வசனம் வந்த உடனே அந்த எழுத்தர்களை அழைச்சிட்டு வர சொல்லுவாங்க. சில நேரத்தில் 50 பேர் இருப்பாங்க, சில நேரத்தில் 20 பேர் இருப்பாங்க. அவங்க சொந்த வேலையும் பா இதுக்கே உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. அந்த வகி வரக்கூடிய நேரத்தில் வந்து எத்தனை பேர் எழுதக்கூடியவர்கள் அந்த அவைலபிளாக மதீனாவில் இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் அழைத்து வர செய்து அவர்கள்ட்ட இதை எழுதிக்கிறங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த என்ன செய்வாங்கன்னா, அந்த வசனம் இறைவன் அந்த ஓதி காட்டுவாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை வந்து அந்த எழுத்தர்கள் எழுதி கொள்வார்கள், எழுதக்கூடிய சகாபாக்கள் எழுதி கொள்வார்கள். அப்போ தான் அவங்களுக்கு சொல்கிறாங்க, அந்த எழுதுகிற எழுத்தர்களை நோக்கி சொன்ன ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் நான் சொல்கிற பேசுகிறேன்னு நானாகவும் சில செய்தி உங்கள்கிட்ட சொல்லுவேன், குர்ஆனில் இருக்குது என்றும் நான் சொல்லுவேன். அதில் குர்ஆனில் இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள், அதை மட்டும் தான் நீங்கள் எழுதணும். நானாக சொல்வது எழுதிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் குர்ஆனை எழுதக்கூடிய ஆளுக்க அதில் கொண்டே அதை எழுதிட்டீங்கன்னு சொன்னால் என் பேச்சும் குர்ஆனோட கலந்துடும். அப்போ என்னுடைய பேச்சும் குர்ஆனும் ஒன்றாக கலந்து விட்டது என்று சொன்னால் அப்போ குர்ஆனுடைய பாதுகாப்பு தன்மை கேள்விக்குறியாக ஆகிவிடும். குர்ஆன் வந்து இப்படித்தான் இறைவன் சொன்னான் என்றால் அப்படியே அது பாதுகாக்கப்படணும் என்பதற்காக வேண்டி இது பொதுவாக உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் போடப்பட்ட கட்டளை கிடையாது. நபிகள் நாயகம் காலத்திலே குர்ஆனை அதை கொண்டு தான் குர்ஆனை பாதுகாக்க வேண்டி இருக்கிறது. குர்ஆனை ஏற்கனவே எழுதி பாதுகாக்கப்பட்டு இருந்தால் அந்த கட்டளைக்கு தேவையே இல்லை. குர்ஆனுடைய 23 ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 5 வசனம், ஒரு நாளைக்கு 10 வசனம், ஒரு நாளைக்கு 30 வசனம், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வசனம் என்று அல்லாவிடமிருந்து சில வசனங்கள் வர வர கூப்பிடுங்க எழுத்தர்களேன்னு சொல்லுவாங்க. எழுதுங்க, இதை சொல்லுவாங்க, இதை இந்த இடத்துல எழுதிக்கிறங்க, இதை அதுக்கு பிறகு எழுதுங்க, இதுக்கு முன்னாடி எழுதுங்க என்று அவ்வப்போது கூப்பிட்டு இதுதான் குர்ஆன், இப்போ எனக்கு இறைவன்ட்டமிருந்து வந்த செய்தி என்று சொல்வார்கள். இது போக
அவங்க அதை எழுத சொல்லும்போது எத்தனை விஷயங்கள் பேசியிருப்பாங்கள்ல, எழுதிக்கிட்டு இருக்கும்போது என்ன சரி சாப்பிடலான்னு கூட கேட்டிருப்பாங்க, என்ன தூங்குற மாதிரி இருக்கலன்னு கேட்டிருப்பாங்க, அதே மாதிரி எழுதி வச்சிட முடியுமா? அப்போ நபிகள் நாயகம் பேசுகிற அம்புட்டையும் போட்டு எழுதிடக்கூடாது. நீங்கள் எதை எழுதுன்னு, குரானை தவிர வேற எதையும் நீங்கள் எழுதிவிடக்கூடாது என்று தடை செய்தார்கள் என்பது உலக மக்கள் அத்தனை பேருக்கும் அவங்க எழுதி அப்படி சொன்னது இல்லை. இந்த அடிப்படை விளங்கிட்டோம்னு சொன்னால் ஹதீஸுகள் இப்பிறகு வந்து அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ குரானை வந்து நபிகள் நாயகம் காலத்தில் எழுதியாச்சு, எழுதி அனைத்தும் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபுபக்கர் காலத்தில் அது வந்து ஒன்று தரப்பட்டு அபுபக்கர் காலத்தில் அது வந்து சரிபார்த்தல் நடக்குது. எதுக்கு சரிபார்த்தல் நடக்குது என்று கேட்டால், நபிகள் நாயகத்துக்கு இந்த இறை செய்தி வரும்போது எல்லாருமே அங்கே இருக்க மாட்டாங்க தானே. உதாரணத்துக்கு ஒரு 50 பேர் எழுத்தர்கள் இருக்கான்னு சொன்னால், இன்றைக்கு வந்து 30 பேர் தான் இருப்பார்கள். அவங்க தான் அந்த அன்றைக்கு வசனத்தை எழுதியிருப்பாங்க. அந்த 20 பேர் வந்து மிஸ் ஆகி போயிருக்கும். அவங்க கேட்டுக்கிட்டு சில பேர் எழுதி கொள்வார்கள், சில பேருக்கு அந்த தகவலை கிடைக்காமல் போயிடும். அடுத்த நாள் ஒரு 5 வசனம் வரும், அதை அழைத்து எழுத சொல்லும் பொழுது அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த 30 பேரில் 10 பேர் வந்திருப்பாங்க, 20 பேர் வரமாட்டாங்க, வேறு 20 பேர் வந்துடுவாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் எல்லாருடைய புத்தகங்கள்லையும் சில வசனங்கள் குறைவாக தான் இருக்கும். எல்லா நாட்களிலும் அவர் ஆஜராக இருப்பவராக இருந்தால் மட்டும்தான், அப்படி யாரும் இருந்ததில்லை, அவங்கவுங்க வேலைகளை பார்த்துக்கொண்டு இருந்தார்கள். அப்போ எவருடைய எழுத்து பிரதியாக இருந்தாலும் சில பேர் என்ன செய்வாங்க, உதாரணம் ஒரு 1000 வசனம் மொத்தம்னு வச்சுக்கிறங்க, புரிஞ்சுக்கொள்ள 1000 சொன்னால் விளங்குங்க இருக்கா வேண்டி, 1000 வசனம் என்று சொன்னால் அதில் இவர்கிட்ட ஒரு 50 விடுபட்டிருக்கும். ஏன் விடுபடுதுன்னா, இவர் அன்னைக்கு வரலை, அவர்கிட்ட வேறு 50 விடுபட்டிருக்கும், ஏன்னா அன்னைக்கு அவர் வரலை, இவருக்கு வேற ஒரு 10 விடுபட்டிருக்கும், அந்த 10 வசனம் சொல்கிற அன்னைக்கு அவர் ஆஜராகலை. இப்படி இருக்கும் பொழுது அப்போ எல்லாருடைய ஏட்டு பிரதிகள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்து ஆகும், அனைத்தும் ஒருவருடைய இதில் இருக்கவே இருக்காது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்படி நபிகள் நாங்கள் செஞ்சுட்டு போயிட்டாங்கல்ல, எழுத சொல்லிட்டாங்க, இப்போ குரானை வந்து எழுதியவர்கள் எழுதாட்டாலும் குரானுக்கு பஞ்சாயத்து கிடையாது. ஏன்னு கேட்டால் மரணம் செஞ்சிட்டாங்க. நபிகள் நாயகம் சொல்லி சொல்லி சகாபாக்களில் சில பேர் மரணமும் செய்து வைத்திருந்தார்கள். நபிகள் நாயகம் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க, அந்த மனப்பாடத்தை வைத்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இருந்தாலும் நபிகள் நாயகத்து முன்னிலே எழுதி வாசிக்கப்பட்டதுங்கிறபோது அதுக்கு ஒரு அத்தாரிட்டி கூட தானே. அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எழுதப்பட்ட அபுபக்கர் ஆட்சி காலம் வருது. ஒரு யமாமாண்டு ஒரு போர் நடக்கும் பொழுது நிறைய குரான் மரணம் செஞ்சவர்கள் கொல்லப்பட்டுறாங்க. கொல்லப்பட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அபுபக்கர்கிட்ட சொல்கிறாங்க, அபுபக்கர் அவர்களே, நம்ம மனப்பாடத்தை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தோம் என்று சொன்னால் குரான் பாதுகாப்பு கேள்விக்குறியாக போயிடும். மனப்பாடம் செஞ்சவங்களாம் கொலை செய்யப்பட்டாங்க நிறைய பேர். இப்படியே இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ குரானில் வந்து ஒவ்வொருத்தரும் தன்னிடத்தில் உள்ளதான் குரான் சொல்லிடுவார். நான் வந்து 950 வசனத்தை குரான்பேன், நீங்கள் வேறு 950 குரான்பீங்க, இது எனக்கு உங்களுக்கு 50 வசனம் வித்தியாசம் இருக்குது, அந்த 950 வெவ்வேறையாக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆளாளுக்கு ஒரு குரான் சொன்னார்கள்னா குரானில் குழப்பம் போயிருமே என்று உமர் அவர்கள் சொல்ல அபுபக்கர் ஜனாதிபதி அவர்களை ஏற்றுக்கொண்டு உடனே என்ன செய்கிறாங்கன்னா, செய்த முன் சாபித்துங்கிற ஒரு இளைஞரையும் நல்ல அந்த குரானை எழுதுகிற கூட்டத்தில் இருந்தார்ல அந்த ஒரு எழுத்தரங்க தலைமையில் ஒரு குழுவை அமைக்கிறார்கள். அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், எல்லாருடைய ஏட்டையும் கொண்டு வர சொல்கிறார், வாசிப்பாங்களா, வாசிக்கும் போது என்ன செய்கிறாங்க, ஒரு தெரியுது என்று இல்லை பாரு, ஓன்ட்டு இல்லைன்னு அவர்கிட்ட இருக்குதுல்ல, எழுது நீ எழுதிக்க முதல்ல நீ ஃபுல் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா வாசிக்கும் பொழுது யார்கிட்டையெல்லாம் அந்த வசனம் இல்லையா, உங்கள் இதை வாசிங்க, உங்கள் இதை வாசிங்க, ஒவ்வொருத்தரையும் வாசிப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் வாசிக்கும் பொழுது யாரிடத்துல இது யாராவது எழுதாமல் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வசனத்தை நம்ம எழுதலைன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ அவங்க அதை ஃபுல் பண்ணிக்கிடுவார். இப்படி எல்லாருடைய வசனம் ஒரே மாதிரி ஃபுல் பண்ண உடனே அதை ஒரு பிரதியாக ஆக்கி அபுபக்கர் அவர்கள் அதை பாதுகாத்துட்டாங்க. உஸ்மான் காலத்தில் வந்து அதை பல பிரதிகளாக அடிக்கிறதுலாம் கிடையாது, எழுதி பல பிரதிகளாக தயாரித்து எங்கெல்லாம் மிஸ்லாம் பரவியதோ அந்தந்த பகுதிகளுக்கு ஒரு பிரதி என்னஞ்சாங்க அனுப்பி வச்சுட்டாங்க. குரான் பாதுகாப்பு வேலை முடிந்து விட்டது. இனிமேல் ஹதீஸை போய் குரானில் சேர்த்து எழுத முடியாது. இனிமேல் ஹதீஸை எழுதுறா இருந்தால் குரானில் போய் சேர்ந்துருமா? இதுதான் குரான் ஃபினிஷ் பண்ணியாச்ச. இரண்டு ஜனாதிபதிகளை கொண்டு உறுதி செய்யப்பட்டு இதுக்கு மேலே குரான் கிடையாது, இவ்வளவுதான் நபிகள் நாயகம் சொன்னது இவ்வளவுதான் என்பதை அவங்க எந்த அறிவுபூர்வமாக எப்படி சிந்தித்ததை செய்ய முடியுமோ அதை அழகாக செஞ்சு பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க காலத்துக்கு 4 ஹலீஃபாக்கள் உஸ்மான் காலத்துக்கு பிறகு ஒருத்தர் வந்து ஹதீஸ்லாம் தொகுத்து எழுதினால் அது குற்றமாண்டு கேட்டால் அது குற்றம் அவர் முதல்ல கட்டில் அவருக்கே கிடையாது. அப்போ அந்த குரானை ஹதீஸ் எழுதக்கூடாதுங்கிறது வந்து இப்படி தான் அர்த்தமே தவிர, ஹதீஸ் எழுதக்கூடாதுன்னா எப்படி எழுதாட்டி இப்படி நபிகள்லாம் இதை பின்பற்றுவது? அல்லாஹ் குரானில் சொல்கிறான், அத்தி உள்ளாக அத்தி ஒரு ரசூலுங்கிறான், அல்லாஹ்வு கட்டுப்படுங்க ரசூலு கட்டுப்படுங்கன்னு சொல்கிறான்.
லக்கது கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அழகான முன்மாதிரி இருக்கிறது என்றும் அல்லாஹ் சொல்கிறான். அழகான முன்மாதிரி இருக்குன்னா அதை எழுதி வச்சு நமக்கு வந்தால் தானே முன்மாதிரியாக இருக்கு. ஆடியோ பேசிட்டு போனாங்க நபிகள் நாயகம், ஆடியோ கேசட்டை கொடுத்து கேட்குறதுக்கு எழுத்து வழியாக தானே கேமராள் வரைக்கும் உலகம் அழியிற காலம் வரைக்கும் அந்த மெசேஜை கொண்டு போக வேண்டியிருக்கு. அதனால அதுவும் பாதுகாக்கிற கடமை நமக்கு இருக்கிறது, எழுதி ஆக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பிற்காலத்தில் எழுதி கொள்வார்கள், இப்போ எழுதக்கூடாது, இவங்க எழுதக்கூடாதுன்னு தான் நினைச்சாங்களே தவிர எழுதவே கூடாது என்கிற ஒரு கருத்து அவங்களுக்கு இருக்கலை. இதை வந்து நம்ம விளங்கிக் கொள்வதற்கு சில நபிகள் நாயகம் காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹஜ்ஜி நேரத்தில் என்ன செய்கிறாங்க, ஒரு பயானெலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இதுகருங்கிற ஒரு புல் இருக்குது, அந்த புல்லை தவிர இந்த அதாவது அந்த ஒரு கஅபத்துல்லாவில் என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு அதை விளக்குறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த கஅபா ஆலயத்தில் நீங்கள் வந்து பறவைகளை கொல்லக்கூடாது, உயிரினங்களை கொல்லக்கூடாது, எந்த மனுஷனையும் கொல்லக்கூடாது, பொதுவாக கொல்லக்கூடாது, கஅபா ஆலயத்தில் கொல்லக்கூடாது, அதே மாதிரி புற்புண்டுகளை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒருத்தரை கேட்குறாரு, இது சேர்ந்த ஒரு புல் இருக்குது, அந்த புல் தானே நாங்கள் எடுத்து கோரைன்னு சொல்கிறோம்ல, கோரம் பாயெல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கோரை புல் அது, அதை வச்சு என்ன செய்யாங்கன்னா பாய் மாதிரிலாம் தயாரிக்க முடியும், அப்படியான ஒரு பர்பஸுக்கு எங்களுக்கு தேவை இருக்குது, அந்த அதையுமா நாங்கள் பறிக்கக்கூடாதுன்னு கேட்டோம்னா நபிகள் நாயகம் வந்து இல்லல் இதுகிறங்கிறத அதுக்கு விதிவிலக்கு இருக்குது, அந்த கோரை புல்லை மட்டும் நீங்கள் பறித்து என்ன செய்யலாம், கஅபத்துல்லாஹ் வளாகத்தில் இருந்தாலும் சரி அவற்றை பறித்து நீங்கள் பாய்களாக அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், அது பாயாக பயன்படுத்தி தவிர வேறு ஒரு திங்கிறது கொள்வதுக்கு அது பர்பஸுக்கு உதவவே உதவாது, இப்படிங்கிறதுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுக்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு அந்த இடத்துல அபு ஷாஹ்னு ஒருத்தர் இருக்கிறார் அந்த கூட்டத்தில், அவர் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே இப்போ நீங்கள் இந்த சொன்னீங்கள்ல ஒரு செய்தி, அதாவது மக்காவில் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு, இதுகிறங்கிற புள்ளை தவிர மற்ற புள்ளையெல்லாம் பறிக்கலாம் பறிக்கக்கூடாது என்று நீங்கள் சட்டங்கள்லாம் சொன்னீங்கள்ல, இதை எனக்கு எழுதி தாருங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உக்துபுலி அபிஷா, இந்த அபுஷாவுக்கு இப்போ நான் சொன்னதை எழுதி கொடுங்கள். இது ஹதீஸ் தானே, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை தான் அவருக்கு எழுதி கேட்குறாரு. அவங்க ஊரில் ஒன்றை காட்டுறதுக்காக கேட்குறாரு பலருக்கு, நான் சொன்னதை அப்படி எழுதி கொடுங்க, எழுதி கொடுக்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதி ஹதீஸ் எழுதக்கூடாதுனா எழுதி கொடுக்க சொன்னாங்க, எழுதி கொடுக்க சொன்னாங்கன்னு ஒன்று ஹதீஸ் இருக்க தானே செய்யுது, அப்போ வேற ஆளுக்கு எழுதி கொள்ளலாம். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட வஹி எழுதுறதுக்கு உரியவர்களை தவிர மற்றவர்கள் குர்ஆனை எழுதி கொள்ளலாமேங்கிற நிலை தான் இருந்தது. இப்போ வந்து இப்போ அபூ ஹுரைரா வந்து ஹதீஸ்களை ரொம்ப அறிவிச்சிருக்கிறார், அதே மாதிரி அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு லாஸ் அவர்களும் நிறைய ஹதீஸ் அடுத்தபடியாக அவர் தான் நிறைய ஹதீஸை அறிவித்திருக்கிறார். அதை பற்றி ஒரு வரும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அபூ ஹுரைரா வந்து ஹதீஸை அறிவிக்கிறார், மரணத்தில் அறிவிப்பார், இந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு லாஸ் என்பவர் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிடுவார், எழுதி வச்சு அதிலிருந்து சொல்லுவார் ஹதீஸ் ரசூலுல்லாஹ் காலத்திலேயே. ஆனால் இவர் குர்ஆன் எழுதக்கூடிய அந்த குரூப்பில் இவர் இல்லை, குர்ஆன் எழுதுகிற அந்த குழுவில் ஒருவராக இவர் இருக்கவில்லை. அதனால் நபிகள் நாயகம் சொன்ன ஒரு செய்தி கேட்டு அவரை எழுதிக்கிடுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்திலேயே எல்லாருக்கும் தெரியும் விதமாக அவர் ஹதீஸ்களை எழுதி வைத்துக் கொள்வார், அபூ ஹுரைராங்கிற மனப்பாடம் பண்ணிக்கொள்வார். இதுதான் வித்தியாசம் அப்படிங்கிறதுலாம் ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஹதீஸுகள் அந்த வஹி எழுதக்கூடியவர்கள் அல்லாத வேற மக்களால் எழுதி விரும்பிய அளவுக்கு எழுதி கொள்ளப்பட்டது. அந்த எல்லாரும் எழுதி கொள்ளாமல் இருந்த காரணத்தினால அந்த ஹதீஸுகளில் கண்டதை ஹதீஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகத்துக்கு அடுத்த காலத்திலேயே நம்ம வந்து அதை ஒரு ஃபினிஷ் பண்ணி இவ்வளோதான் ஹதீஸ்ன்னு ரிட்டன் ஆக்கிட்டோம்னு சொன்னால், ஒரு 500 வருஷத்துக்கு பிறகு 400 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தர் வந்துட்டு ஹதீஸ்ன்னு உண்டாக்க முடியாது. அதனால் எழுத்துல உண்டாக்கி தான் ஆகணும் என்கிற ஒரு சிந்தனைக்கு வந்து மாளிகிமாம் போன்ற அறிஞர்கள் வந்து முதல்ல இந்த பணியை துவக்கி என்ன செய்கிறாங்க, அந்த ஹதீஸ்கள் வந்து தொகுத்து எழுதுகிறாங்க. எப்படி எழுதுகிறாங்கன்னு கேட்டால், நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்தாலும் நபி தோழர்கள் மதீனாவில் வாழ்ந்தாலும் நபிகள் நாயங்கால வாழும்போதும் சரி அவங்களுக்கு பிறகும் சரி எல்லா தோழர்களும் மதீனாவில் இருக்கிறாங்க. அவங்கவுங்க அவங்க ஊர்கள் பல ஊர்களுக்கு போயிட்டாங்க, வியாபார நிமித்தமாக வேறு வேறு விஷயத்துக்காக போய் அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே தங்கிட்டாங்க. அப்போ நபிகள் நாயகத்துடைய தோழர்கள்லாம் எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அந்த பகுதிக்கெல்லாம் தேடிக்கிட்டு போய் அவர் யார்ட்டையா ஹதீஸ் சொன்னாரா, உங்கள் ஊரில் இப்ராஹிம்னு ஒரு நபித்தோழர் வந்தார், உங்கள்கிட்ட ஏதாவது செய்தி சொன்னாரா இப்படின்னு கேட்டு ஊர் ஊராக பிரயாணம் பண்ணி போய் எங்கெல்லாம் நபித்தோழர்கள் போனார்கள் என்று தகவல் வருகிறதோ
அந்த ஊருக்கெல்லாம் பிரயாணப்பட்டு போய் இந்த புகாரி முஸ்லீமு அபுதாவுது திருமதி இப்னு மாஜா நசாயி அது மாதிரியான எல்லா அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, நெடும் பயணம் மேற்கொண்டு ஒவ்வொரு ஹதீஸையும் அறிவிப்பாளர் வருஷத்தோடலாம் எழுதி பதிவு பண்ணுறாங்க. இப்படி செஞ்சு முடிக்கிற விஷயம் ஒரு 300 ஆண்டுகளுக்குள்ளே நினைஞ்சிருச்சு, ஃபினிஷ் ஆகி போய்விட்டது. அதுக்கு பிறகு ஒருத்தர் ஹதீஸை நம்ம எழுத முடியாது. அதில் கூட கொஞ்சம் கூட குறைய இட்டு கட்டிலாம் ஒன்றவன்லாம் கலந்து அதுக்குள்ளே நிறைய கலந்து விட்டது. இருந்தாலும் அதை ஃபில்டர் பண்ணதற்கு தனி தலைப்பாக வச்சுக்கிடுவோம். அதெல்லாம் செஞ்சுட்டாங்க. இப்போ அந்த ஹதீஸ் வந்து எழுதணுங்கிறது வந்து நபியை பின்பற்ற வேண்டுமாக இருந்தால் அந்த போதனை பாதுகாக்கணுமா இல்லையா, நபியிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்குன்னா பாதுகாக்கணுமா இல்லையா, இந்த அடிப்படைக்கு மாற்றம் இல்லாமல் தான் நீங்கள் குரானை தவிர எதையும் எழுதாதீர்கள் என்கிற ஒரு ஹதீஸை புரிந்து கொள்ளணும். அதனால் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. நபிகள் நாயகத்துக்கு பிறகு ஹதீஸை எழுதுனது தான் சரியான முறை, அது தப்பு கிடையாது. நபி வழிக்கு மாற்றம் கிடையாது, நபியுடைய கட்டளைக்கு எதிரானது கிடையாது. அதை வந்து நம்ம விளைவிக்கணும்.